ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாளுக்கு நாள் கொடுக்கக்கூடிய தகவல்கள், பதிவுகள், வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருக்கீங்க, ராசிக்கல் எதுன்னு சொல்லுங்க, இந்த எங்க ராசிக்கு என்ன ராசிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ராசிக்காரங்களுக்கு உண்டான ராசிக்கல் எதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த ரெண்டு ராசி என்ன, அந்த ராசிக்கு எப்படி இந்த ராசிக்கல் வந்து பல விதமான யோகங்களை தரும், என்ன கல் அது அப்படின்றத பத்தி நம்ம பாக்குறோம். நீங்க ரெண்டு ராசிக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா, மத்த ராசி எல்லாம் என்ன எது எப்ப சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பர்களே, இந்த ரெண்டு ராசியை பத்தி சொல்றதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லா ராசியை பத்தி சொன்னா ரொம்பவே நேரமாயிரும், நீங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அதனால ரெண்டு ரெண்டு ராசியா பார்ப்போம், ஒவ்வொரு பதிவிலும் ரெண்டு ரெண்டு ராசியா பார்த்து அந்த ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த பதிவுல நம்ம ரெண்டு ராசிகள் அது என்ன ராசி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய நேர்மறையான விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய ரத்தினங்கள் எது என்பதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சுக்கிரன் ஆளக்கூடிய இந்த ராசியினர் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரிஷபமும் துலாம் ராசிக்காரங்களும் தான். ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு ரத்தினங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இவர்களுக்கு சுக்கிரன் ஆளக்கூடிய இந்த ராசியினர் வைரம் அணிந்தால் அவர்களின் வாழ்க்கை நல்லா இருக்குங்க, உண்மையுமே நல்லா இருக்கும், அதிர்ஷ்டமா இருக்கும். வைரமா, வைரத்தை எவ்வளவு அவ்வளவு பணம் கொடுத்து எப்படிங்க எங்களெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வைரத்துக்கு பதிலாக இன்னொரு கல்லையும் நம்ம அணிந்து கொள்ளலாம், அது என்ன அப்படின்றது இந்த பதிவில நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்கிப்ப நம்ம முழுமையா பாருங்க. சுக்கிரனால் ஆளப்படக்கூடியது ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகள். ஜோதிடத்தின் படி சுக்கிர பகவான் திருமண சுகம், தாம்பத்திய ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் மீது ஈடுபாடு ஆகியவை தரக்கூடியவரு. இப்படிப்பட்ட சுக்கிரன் ஆளும் ரிஷபம் துலாம் ராசிக்கு மேலும் சிறப்பான நேர்மறையான ஆற்றல் கிடைத்திட இந்த ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல் தெரியுமா? வைரம். சுக்கிரன் ஆளக்கூடிய ரிஷபம் மற்றும் துலாம் ராசியினர் சுக்கிர தசை நடக்கக்கூடிய காலத்திலும் சற்று கடினமான காலங்களிலும் அணிய வேண்டிய ராசிக்கள் வைரம். வைரம் அதிர்ஷ்டம் தரும் கல் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பலன்கள்னு பாத்தீங்கன்னா, வைரத்தை தங்கத்தில் அல்லது ஐம்பொன்னில் பதித்து மோதிரமாக அணியலாம். பெண்கள் மோதிரமாக மூக்குத்தியாக டாலர் போன்ற இது போன்ற வடிவமைப்பில் பதித்த வைரத்தை நீங்க அணிந்து கொள்ளலாம். வைரம் மோதிரம் அணிபவர்களுக்கு மகிழ்ச்சியும் யோகமும் குறையாம இருக்குங்க. இந்த மோதிரத்தை அணிவதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் நல்ல வசீகரத்தை பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய ஒரு ராசிக்கலாக இருக்கும். நல்ல தூக்கத்தை தரும். ஆண் பெண் உறவு வலுப்படுத்தும். பேச்சாற்றலை வளர்க்கும். உங்களின் பேச்சு இனிக்கும். பிறருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெளிநாடுகளுக்கு செல்ல அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபம் துலாம் ராசியினர் இந்த அதிர்ஷ்டக்கள் அணிவதால் உங்களுக்கு ஏற்பட்ட தடைப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உங்களை வந்தடையும். வளர்ச்சிக்கான வாசல் திறக்கும். வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோட செழிப்போட இருப்பீங்க. நாம் குறிப்பிட்ட இந்த ராசிக்கான அதிர்ஷ்டக்கள் அணியும் போது அந்த நபரின் பலவீனங்கள், அசுப பலன்கள் குறித்து மேன்மையை தரக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாம, ஒரு வாட்டி உங்களுக்கு தெரிந்த, அதாவது நீங்க எப்பவுமே ஒரு ஜோதிடர் போய் பார்ப்பீங்க பாத்தீங்களா, நல்ல ஜோதிடரா பார்த்து ஒரு வாட்டி உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் வைத்து பரிசீலனை பண்ணிட்டு இந்த கல்லை அணியும் போது இன்னுமே பல மடங்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருங்க. தங்கம் வெள்ளி என வைரம் அணிய முடியாதவர்கள் எந்த அதிர்ஷ்டக்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்கம் வெள்ளி என ஆபரண வரிசையில் வரக்கூடிய வைரம் அனைத்திலும் மிக அதிகமான விலை கொண்டது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அனைத்து தரப்பினராலும் வைரம் வாங்கி அணிந்து கொள்ள முடியாது. அதனால அதற்கு பதிலாக உபலவுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா, அல்லது ஜர்க்கன் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ராசியான கல் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ராசியான நிறம், ராசியான நாட்கள், இது போன்ற பலவிதமான விஷயங்கள் இருக்கு. அது அவர்களுக்குமே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் சில பேருக்கு அமையும். ஆகையால இது போன்ற ராசிக்கல் அணிவதற்கு முன்பு நீங்க உங்களுடைய ஜோதிடரை ஒரு முறை நேரில் பார்த்து உங்களுடைய சொந்த ஜாதகம் வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பலன்கள் இன்னும் அதிகப்படியா தரும் அப்படின்றது இன்னும் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே பொது பலனா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றியும் நீங்க ஒரு வாட்டி வச்சு பரிசீலனை பண்ணிட்டு போடும் போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்துக்கானலாம். இந்த பதிவு நிச்சயமா வீடியோ பத்த நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா யோகமும் பெற்று எந்த குறையும் இல்லாம சந்தோஷம் மகிழ்ச்சியா எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய பதிவுகளை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கை நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அரிய தகவல்கள். ஆகவே பார்த்து பயன்பெறுங்க. வீடியோ உங்க நண்பர்கள் உறவினர்கள் ஏன் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே நல்லா இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.